ஸ்டூடெண்ட் நாம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமோடய இன்ட்ரடக்ஷன் அதனுடைய கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பைத்தான் ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட் ஆனால் வந்து ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லி இன்ட்ராக்டிவ் மோடில் நாம் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணவே முடியாது ரன் டைமில் நாம் அவுட் புட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்கிரிப்ட் மோடில் நாம் எழுதி வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அதை நம்மளால் எடிட் பண்ண முடியும் ஆனால் இன்ட்ராக்டிவ் மோடில் எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட் புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இன்புட் அவுட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா Uh, a program needs to interact with the user to accomplish the desired task. ப்ரோக்ராமோட தேவை என்ன அப்படின்னா அதை பணியை வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது தான் ஒரு டாஸ்க் கொடுத்தா அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் அதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸோட இன்ட்ராக்ட் கண்டிப்பாக தேவைப்படுது நாம் தேவையான இன்புட்டை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும் இது எல்லா ப்ரோக்ராமுக்குமே பொருந்தும் இந்நிலையில் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ சி ப்ளஸ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சி இன் சி அவுட் யூஸ் பண்ணுவோம் சியில் வந்து ஸ்கேனப் பிரிண்ட் அப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் பைத்தானில் வந்து இன்புட்டுக்காக இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அவுட்புட்டுக்காக வந்து ப்ரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் இன்புட் அப் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் திஸ் ஃபங்க்ஷன் ஹெல்ப் டு என்டர் த டேட்டா அட் ரன் டைம் பை த யூசர் ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் நாம் ஒரு ரன் டைமில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்காக இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராம் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்போம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இப்போ நான் ஸ்ட்ரெய்ட்டே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஸ்ட்ரெய்ட்டே நம்மளுக்கு வெல்கம் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிரும் இங்கே நான் கொடுத்துருக்கிறது வெல்கம் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் அதாவது வந்து ஒரு நேம் ஒரு லெட்டர்ஸ் வந்து அது கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே லெட் இதை பொறுத்த நம்ம டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும் கேரக்டர் பொறுத்த வரையிலும் அதை ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரிங்ஸ் எப்பவுமே டபுள் கொட்டேஷனில் இருக்கணும் அது அப்படியே டிஸ்ப்ளே ஆயிரும் நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய் ஈக்குவல் டென் இசல் டிக்கோல்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த ரெண்டு ஆட் பண்ணி இன்னொரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் சம் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் இருக்குது அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகிருக்கு நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வந்து வேரியபிள் டபுள் கொட்டேஷன் இல்லை அதனால் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு நெக்ஸ்ட் அண்ட் அப்படிங்கிறது வந்து டபுள் கொட்டேஷனில் இருக்குது அதனால் டபுள் கொட்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒயோட வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும் ஒரு வேலை இந்த ஒய் டபுள் கொட்டேஷன்ல இருந்தால் இங்கே மட்டும் மட்டும்தான் ஷோ ஆகும் டபுள் கொட்டேஷன் காட்டி ஒயோட வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு ஈஸ் வந்து டபுள் கொட்டேஷனில் இருக்குது அதனால் வந்து ஈஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு எக்ஸட் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷனில் இல்லை அதனால் அதனோட வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கு ஒரு வேலை இந்த இசட்டும் டபுள் கொட்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இசட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரிண்ட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எவால்வேட்ஸ் எக்ஸ்பிரஷன் பிஃபோர் பிரிண்டிங் இட் ஆன் த மானிட்டர் அதாவது வந்து அந்த மானிட்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னால் அதில் ஏதாச்சும் ஒரு ஃபா எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சுனாவோ அதை வந்து அவால்வேட் பண்ணி அப்புறம் டிஸ்பிளே பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் எக்ஸோட வேல்யூ வந்து எவால்வ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கு அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை அவால்வேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை இங்கே இசட் ப்ளஸ் டென் அப்படின்னு கொடுத்திருந்தா இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த பிரிண்ட் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே த என்டையர் ஸ்டேட்மெண்ட் விச் ஈஸ் ஸ்பெசிஃபைடு வித் த பிரிண்ட் இந்த பிரிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும்ல அதுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே என்டையர் ஸ்டேட்மெண்ட் அப்படியே டிஸ்பிளே பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் ஆர் மோர் ஆர் மோர் தென் ஒன் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ஒரு த்ரீ வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மூணு வேரியம்பிளே நாம் வந்து கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் நாம் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸு டு அக்செப்ட் டேட் ஆஃப் எஸ் இன்புட் அட் ரன் டைம் நம்ம ரன் டைமில் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய சிம்டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் இருக்கும் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட நேம் இது ஒரு கீவேட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அதாவது வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு மெசேஜாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக ப்ரிண்ட் பண்ணலாம் எந்த ஒரு ரூல்ஸு கிடையாது ஆனால் இதில் வந்து நம்ம பர்டிகுலர் இந்த அமைப்பை கரெக்டாக போடணும் இன்புட்டில் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் சிட்டி அப்படிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுங்க அப்படின்னா வேரியபிளை மீன் பண்ணுது இந்த இன்புட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இன்புட் ஃபங்க்ஷன் கீவேட் அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி இருக்கோ ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் அப்படியே போடணும் இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறோம் என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம மானிட்டரில் அப்படியே டிஸ்பிளே ஆயிரும் நாம் என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈரோடு அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு டிஸ்பிளே ஆகலை இங்கே நாம் டைப் பண்ணுறோன்னு அர்த்தம் ஓகேவா நாம் இங்கே வந்து ஈரோடு அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈரோடு வந்து இந்த சிட்டியில் போய் ஸ்டோர் ஆயிரும் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் நீ ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்த அப்படின்னா அதை வந்து இந்த சிட்டியில் காப்பி பண்ணிரும் இப்போ டேரெக்டாக ப்ரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிற ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன் ஐஎம் ஃப்ரம் அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷன் இருக்குது அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும் சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஒரு வேரியபிள் இந்த வேரியபுளில் இதை அவால்வேட் பண்ணி இந்த வேரியபுளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணிரும் இந்த வேரியபுளில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த இன்ஃபுட் ஃபங்க்ஷன் வந்து நாம் கொடுத்த வேல்யூ வந்து சிட்டியில் காப்பி பண்ணிடும் அந்த சிட்டியை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு இங்கே அனதர் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் நேம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் ஈக்வல் இன்ஃபுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த ஒரு மெசேஜோ ஸ்டேட்மெண்ட்டோ கிடையாது அதனால் வந்து இந்த கவர்ஸை இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் நீ ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சம்திங் ஒரு இன்புட் கொடுத்த அப்படின்னா இங்கே வந்து நாம் வந்து அந்த இன்புட்டோட வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் ஆகிரும் ராஜா அப்படின்னு ஸ்டோர் ஆகும் பிரிண்ட் கொடுத்து மை நேம் இஸ் அப்படிங்கிறது அப்படியே டபுள் கொடிஷனல் டிஸ்பிளே ஆகும் இந்த நேமோட வேல்யூ வந்து ராஜா அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் ஒருவேளை இந்த நேமுக்கு பொதுவாக நீங்கள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஏங் சார் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவே கொடுத்துருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது இங்கே வந்து நம்பர் வேல்யூ கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம் இன்புட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரையிலும் ஒன்லி ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும் நம்ம இந்த இன்புட்டில் எந்த ஒரு டைப்பையும் மென்ஷன் பண்ண கிடையாது ஸ்டெயிட் டைப்பை இன்புட்னு கொடுத்தும் நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து நம்ம சிட்டிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் அது கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு டைப் அதாவது வந்து டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ண கிடையாது அப்போது ஒரு நியூமருக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும் அது எப்படிங்கிறது பின்னால் பார்க்கலாம் த இன்புட்

இன்புட் ஃபங்க்ஷனில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸு டு கன்வெர்ட் த ஸ்ட்ரிங் டேட்டா ஆஸ் இன்டிஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா எக்ஸ்ப்ளிசிட்லி அதாவது வந்து இது வந்து என்னவோ மாறி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கு வேல்யூவை வந்து நியூமரிக் வேல்யூவாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பெசிட்லியே அதை மாற்றிடும் அப்படிங்கிறாங்க இது ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் எக்ஸ் இக்குவல் டென் அதாவது வந்து இது ரெண்டு டைமில் வேல்யூ கொடுக்கல முதலே எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னால் இந்த இன்புட்டில் என்ன டைப் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டேன் இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் மெசேஜ்னு சொல்கிறோம்ல இதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும் நெக்ஸ்ட் கோஸர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது நீ ஒரு வேல்யூ கொடுக்கணும் ஆனால் டைப் மென்ஷன் பண்ணிக்கிறேன் எந்த டேட்டா டைப்பில் அந்த வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்க முடியாது ஏன்னா டைப் மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஒரு இன்டிஜுவல் வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் டென் அப்படின்னு கொடுக்குறேன் டென்னு கொடுக்கும்போது இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும் அதே தான் இங்கேயும் நடக்கும் இன்ட் அப்படிங்கிற ஒரு டைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் டேட்டா டைப் இன்ட் அப்படிங்கிறது இன்புட் ஃபங்க்ஷனில் அந்த ப்ராக்கெட்டில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர் மெசேஜ் கொடுத்துருக்குறோம் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும் கர்சர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் டுவெண்ட்டி அப்படின்னு இந்த டுவெண்ட்டியை வந்து அப்படியே வந்து ஒயில் ஸ்டோர் பண்ணிடும் ஒய்ஸே வேரியபிள் இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம ரன் டைமில் வேல்யூவை அசைன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணால் ப்ரிண்ட் பண்ணுறோம் த சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈஸ் அப்படின்னு அது அப்படியே டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இது எக்ஸோட வேல்யூ வந்து டென் ஒய்யோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி இந்த ரெண்டு ஆட் ஆகி தேர்ட்டி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறக்கு முன்னால் அதை வேல்வேட் பண்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் இங்கே வந்து நான் வந்து அழந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டே ஒரு லைன் எழுதிக்கிறேன் அதை வந்து இசட் அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதில் வந்து எக்ஸ் ஒய் ஆட் பண்ணி மோடி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்படியும் நாம் வந்து இந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக